இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்க பாதை வந்து எழுப்புதல் குறித்ததற்கான காரியம்தான். அதனால தான் ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு அன்றைக்கே ரிவைவல் சர்ச்ன்ற நேம் கொடுத்துருக்காங்க போல். ஸோ உங்களுடைய நேம் கேட்ட மாதிரி ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய ஊழியங்களின் காரியங்களை நடத்திட்டுருக்காரு. பசங்க, இப்போ உங்களுடைய சபைகளில் இருக்கிற ஜனங்கள், அந்த ஜனங்களை நீங்கள் எப்படியா உற்சாகப்படுத்திட்டுருக்கீங்க இந்த எழுப்புதலுக்கு நேராக? நீங்கள் சொன்னது மாதிரியே என்னுடைய சபைக்கு ஐபிசி எழுப்புதல் சபைன்னு பேர் வச்சிட்டேன். அந்த நாட்களில் என்ன பண்ணால், அதுக்காக ரொம்ப வாஞ்சித்து ஜெபம் பண்ணி ரொம்ப பாரத்தோடு கூட காணப்பட்டேன். அதுக்காக ஜெபம் பண்ணேன், எழுப்புதலை குறித்து பேசுவேன், எழுப்புதலாக பேசுவேன். எனக்கு பேர் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தீவிரவாதிம்பாங்க. ஏன்னா அப்படி பயங்கரமாக ரொம்ப வெறித்தனமாக இருப்பேன். மிஷினுடைய வாழ்க்கையை கரைச்சி குடிச்சிட்டு அதை கொண்டு போய் அப்படியே வாலிபர்களை திணிப்பேன், அதை குறித்து பேசுவேன். அப்படி இருக்கிற நாள்கள், அப்படி காலங்கள் கடந்து போகும்போது அந்த தரிசனம் மாறி வேறு அடுத்தடுத்த வேறு வேறு கட்டத்துக்கு போயிட்டதுனால இந்த எழுப்புதலை விட்டுட்டேன் நான், எழுப்புதலை விட்டுட்டேன் நான். ஆனால் பாருங்கள், இதை கடவுள் நம்ம என்ன நோக்கத்துக்கு அழைச்சது அவர் மறக்காததுனால இந்த எங்கள் சபையில் டிசம்பர் மாதம் ஜபத்தை தொடங்க ஆரம்பித்த உடனே அந்த ஜபத்தில் ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. தேவன் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற ஆரம்பித்த வல்லமை ஊற்ற ஆரம்பித்தார். இதன் மூலமாக சபையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய அசை உண்டானது. இதன் மூலம் அற்புத அடையாளம் நடக்க ஆரம்பிச்சிது. வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் மேலாம் பரிசுத்தை ஊட்ட ஆரம்பித்தார். அவங்களாம் நம்பவே முடியாது. ஒரு 10 வயசு பையன் மேலே எல்லாம் அபிஷேகத்தை ஊட்ட ஆரம்பித்தார். யார் மேலே கையை வைக்கிறோமோ அவங்களாம் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த வல்லமை இறங்கும் பொழுது, அதாவது என்னாலே நம்ப முடியாத அளவுக்கு ஜனங்கள் உருண்டு புரண்டு அபிஷேகத்தை நிரம்ப ஆரம்பித்தாங்க. பாவ உணர்வு அடைந்து அவங்க என்ன பண்ண அழ ஆரம்பித்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொண்டு ஆரம்பிச்சிது. ஆகவே என்ன செய்யலாம், இதை நம்ம விடக்கூடாது. இந்த ஜபத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம தொடர்ந்து கொண்டு போவோம். இது வந்து ஒரு பெரிய காரியம் நம்ம நடக்கிற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஜபத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மாத்திரமில்லை, நீங்கள் கேட்டபடி இப்போ என்னுடைய நோக்கம் என்னவென்றால், வெறும் ஊழியக்காரன் மாத்திரம் ஊழியம் செய்யக்கூடாது. ஏன்னா சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். இயேசு தலையாக இருக்கிறார். சரீரத்தில் அநேக அவயங்கள் இருக்குது, பல அவயங்கள் இருக்குது. இப்போ சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் செயல்படுது. வெளியில் காணப்படுகிற அவயங்களும் செயல்படுது, காணப்படாத உள்ளே இருக்கிற அவயங்களும் செயல்படாத அவயம் என்று சரீரத்தில் கிடையாது, மனித சரீரத்தில். அதுபோல் கிறிஸ்துவின் சரீரத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உலகத்தில் அத்தனை கிறிஸ்தவர்களும் சேர்ந்து தான் கிறிஸ்துவின் சரீரம். அப்போ எப்படி சரீரத்தில் கை செயல்படுதோ, கண் செயல்படுதோ, வாய் செயல்படுதோ, அதுபோல் சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசி செயல்படணும். சரீரத்தில் எந்த அவையும் செயல்படாத அவையும் இல்லை. அது செயல்படலாம், அதுக்கு ஊனமுற்ற அவயம்னு சொல்கிறோம், ஊனமுற்றுன்னு சொல்கிறோம். அப்போ சபையில் வந்து கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்க அவயமாக இருக்க ஒவ்வொரு விசுவாசி செயல்பட வேண்டும். அதை குறித்தான் பவுல் வந்து கொரிந்தியர்லாம் அதை சொல்கிறார். வரங்கள் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ வந்து அப்போ ஒவ்வொரு விசுவாசி செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட, அப்போ நான் சொல்கிறேன், நீ கிறிஸ்துவ சரீரத்தில் இருக்க, நீ கண்ணா கண்ணாக இருந்து செயல்படணும், வாயை வாயாக இருந்து செயல்படணும், கையா கையா இருந்து செயல்படணும். அப்போ செயல்படாத உறுப்பு வந்து சரீரத்தில் இல்லாத போல கிறிஸ்துவின் சரீரத்தில் செயல்படாத உறுப்பு இருக்கக்கூடாது. பாஸ்டர் மாத்திரம் இல்லை, பாஸ்டரும் அந்த கிறிஸ்துவ ஒரு உறுப்பு. அதுபோல் பாஸ்டருக்கு என்ன வரம் இருக்கோ, அபிஷேகம் இருக்கோ, ஆவியானம் இருக்கிறோம், வேதனை, அது ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்குது. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை சபைக்குள்ளே சொல்லி, இப்போ சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசியும் உருவாக்கி அவங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை கண்டுபிடிச்சி இப்போ என்ன செய்கிறோன்னா அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். வெறும் பாஸ்டர் மட்டும் ஆளினால் கிடையாது. எங்கள் சர்ச் ஆராதனை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 5.5 மணி நேரம் நடந்திருக்கு, 4 மணி நேரம் நடந்திருக்கு சண்டே சர்வீஸ். அந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரே சர்வீஸ் 5.5 மணி நேரம். பெந்தேகோஸ்த நாள் ஆராதனை ஒன்று நடந்துச்சு, பெண்டிகோஸ்ட் டே அன்றைக்கி 5.5 மணி நேரம் ஆராதனை நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசுவாசியும் போய் ஃபுல் பீட்டில் மைக்கை எடுத்து கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குற, பாட தெரியுமா, ஜெபிக்க தெரியுமா, உங்களுக்கு என்ன கொடுத்தோ அதை செய்யுங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆராதனைலாம் ஒரு பரலோகமாக காணப்பட்டது. இன்றைக்கு சபை என்பது பார்த்திங்கன்னா பரிசுத்தாவின் இடம் கொடுக்காமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா ஊழியர்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 1.5 மணி நேரம் ஆறதுனா 2 மணி நேரம் ஆறது உள்ள ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பெர்ஃபார்மன்ஸ் நடத்திட்டு போகிறாங்க. அதனால் ஆவியர் இடம் கொடுக்காதனால இவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா
ப்ரோக்ராம் போட்டு டைம் ஃபிட்டுக்கு செட் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் எந்த எழுப்புதல் நடக்கலை, எந்த கிரியில் நடக்கலை. வேதாங்கத்தில் இப்போ அப்போஸ்தலர் நாட்களில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் சபை கூட்டினாங்க, பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, பெரிய காரியம் நடந்தது. இன்றைக்கு சபை என்பது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், ஆராதனை வந்துட்டால் முடிஞ்சிருச்சு, பாஸ்டர் வேலை பிரசங்கம் பண்ணுற ஜனங்கள் வேலை வந்து ஆராதனைக்கு வருது. அதுக்கு பிறகு உலகத்தோடு போய் என்ன பண்ணுறாங்க, 6 நாளும் உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. 6 நாளும் உலகத்தில் போய் இந்த சரீரத்துக்கார இந்த தவையில் சந்திக்கிறாங்க, இம்மைக்குரிய காலையில் சந்திக்கிறாங்க. அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் செலவு பண்ணுறாங்க, மற்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் உலக காரியம் செய்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்குது, பரிதபிக்க கூட சொல்லியாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியர்களும் தேவ சித்தத்தை விசுவாசி சபை செய்வதற்கு இன்றைக்கி பிரயாசப்பட வேண்டும், அதற்காய் பாரப்பட வேண்டும், அதற்காய் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை துடிப்புமாக இருக்குது. உண்மையாக உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய வாஞ்சையும் புரியுது பாஸ்டர். அதுக்கப்புறம் நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த மனப்பக்குவம் ஒவ்வொரு போதகர்களுக்கும் வந்துட்டாலே கண்டிப்பாக எழுப்புதல் சீக்கிரமாக வந்துடும். என்ன மனம் பக்குவோம்னா, நீங்கள் சொன்னீங்க எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என்ன பண்ணணும், ஆண்டவர் அவர்களும் என்ன பண்ணணும், எழும்பி நிற்கணும், பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அவங்களாம் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னென்னா, கடைசி காலங்களில் வரக்கூடிய எழுப்புதலில் பெரிய பெரிய போதகர்கள் எழுந்து ஜொலிக்கிறாங்களோ இல்லையோ, சாமானியமான மக்கள், எளிமையான மக்கள், விசுவாசிகள் இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, பெரிய காரியம் செய்ய போகிறாங்க. அதை உங்களுடைய சபைகளில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த காரியங்களை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது என்னென்ன ஒரு காரியம்னா, உங்களுடைய சபைகளில் நீங்கள் எழுப்புதலும் இந்த காரியங்களை நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க. நம்மளுடைய சேனலுடைய காரியமும் பார்த்தீங்கன்னா, கரெக்டான உங்களுடைய அந்த டைமிங்கில் ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்காரு. என்னென்னா நம்மளுடைய காரியம் என்னென்னா, சபைகளில் என்ன பண்ணும், எழுப்புதலை கொண்டு வந்து அதுதான் என்ன பண்ணும், இந்த தேசங்களில் சபைகளை இணைச்சி அது மூலியமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்பொழுது இந்திய தேசம் சீக்கிரமாக என்ன பண்ணும், ரட்சிக்கப்படும். ஸோ நீங்கள் நினச்சி பார்த்துருக்கலாம், என்றைக்கு ஒன்றாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்களோ, இந்த எழுப்புதலுக்கு நேராக போகும்பொழுது கரெக்டாக ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்காருன்ட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கி உங்களுடைய சபைகளை இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் போதிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற உலகமும் சரி, இன்றைக்கி இருக்கிற போதகமும் சரி, இன்றைக்கி இருக்கிற அந்த ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிற காரியம் என்னென்னா, ஜனங்களுடைய மனநிலைன்றது என்னது மாறி போயிடுச்சு. என்ன மனநிலை மாறி போயிடுச்சுன்னா, இன்றைக்கி எல்லா காரியமும் அத்தியாவசியம் தான். கார் நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும், வீடு கட்டணும் தேவை இருக்கும், பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்கணும், எல்லாமே தேவை தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடக்கூடாது. நித்தியம்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ நித்தியத்துக்கு நேராக தான் நம்ம என்ன பண்ணணும், நடத்தணும். இன்றைக்கி வரக்கூடிய ஜனங்களுடைய எல்லா காரியமும் என்னென்னா, நாங்கள் எப்படின்னா வீடு கட்டணும், நாங்கள் எப்படின்னா இது பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸோ இன்றைக்கி அந்த காரியங்களை மறந்து போகிற ஒரு காரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட போதகத்துக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? நல்ல அருமையான கேள்வி. இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது ஃபஸ்ட்டு உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பொருளாலும் கர்த்தரை கணம் பண்ணு, அப்பொழுது ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும், களஞ்சியங்கள் நிரம்பி ஒளின்னு சொல்லிட்டார். இப்போ ஆசீர்வாதம் என்பது இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் கொடுத்துட்டாரு. இந்த உலகத்தை படைக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவையில் ஆண்டவர் உருவாக்கிட்டு தான் மனுஷனை படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஆதாமே அவளை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே மனுஷனுடைய தேவைகளை உண்டு பண்ணிட்டார். ஏதேனும் தொட்டம் மர செடி கொடிகள் கனிகளை உண்டாக்கி தான் மனுஷனை படைச்சார். மனுஷனை படைச்சிட்டு தேவையை ஆண்டவர் படைக்கலை. அதுபோல் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். இதை சபையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 5-star ஹோட்டலில் இருக்கிற பஃபேல எல்லாம் வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் ரெடியாக இருக்கும் பொழுது சாக்லேட்டு கொடுத்து ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார், உனக்கு வெளிநாட்டை அனுப்பார், உனக்கு ஊட கொடுப்பார், உனக்கு காரை கொடுப்பார், உனக்கு அதை கொடுப்பார். இது இது அல்ல, இதெல்லாம் இது அப்பா வீட்டில் இருக்குது. அப்பா வீட்டில் இருக்குது எல்லாம் நமக்காக. நமக்கு ஒரே தகப்பன் பரலோக தகப்பன், அவருடைய குமாரனா இயேசு நம்முடைய சொந்த சகோதரர் இருக்கிறார். தேவனுக்குரியதெல்லாம் இயேசு குறித்தது, இயேசுக்குரியதெல்லாம் நமக்குரியது. இது வந்து சத்தியம். அப்போ எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவர் ராஜ்யத்தின் நீதியின் தேடணும். அப்போ நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுக்குறார். அதே மத்திய 6 அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய தேவைகள் இன்னது என்று பரமப்பிரதா அறிந்திருக்கிறார். உங்கள் வாயிலை சொல் பிரவாதம் அவர் எல்லாம் கொடுத்துருக்கிறார்.
நான் ஆண்டவரிடத்தில் நான் ஆண்டவரை புரிந்து கொண்ட பிறகு அவர் என்னுடைய தகப்பன் நல்ல தகப்பன், பொல்லாத தகப்பன் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ்வளோ கொடுக்க விரும்புது. பரமபிதா நன்மைகளை கொடுக்க அதிக நிச்சயம் அல்ல. பொல்லாத தகப்பனே நான் என் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும் நான் செய்யும் பொழுது பரமபிதா ஆண்டு ஏசு சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை இப்போ வந்து ஆண்டு உடுத்து விற்கிறான், சாலமன் கூட அந்த மாதிரி ட்ரெஸ் போடலையா, காடு அதுபோல் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறாருன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சாயலாக சிருஷ்டிப்பட நம்மளை விட்டுருவாரா, வீடு இல்லாமல் விட்டுருவாரா, வசதி இல்லாமல் விட்டுருவாரா, இல்லை எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியை செஞ்சு வைத்திருக்கிறார். இப்போ கடவுள் கிருபையினால் எந்த குறையும் கிடையாது, ஆலயம் இருக்குது, தங்கிறது வீடு இருக்குது, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, எல்லா தேவைகள் இருக்குது, எனக்கு காரும் இல்லை, ஆனால் இது இல்லையேன்னு கவலைப்படலை, இது வாங்கணுமே சொல்லிட்டு நான் அந்த பிரயாசம் பண்ணல, இதை கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார், இல்லை ஏற்ற வேளையில் இதெல்லாம் செய்து முடிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும், ஆனால் அது என் நோக்கம் அல்ல. ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், அதை நான் செய்யும் பொழுது அது எல்லாம் ஏற்ற வேளையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டாந்து முடிப்பாருங்கிறத நான் அதை அறிந்திருக்கிறேன், அதை ஜனங்களுக்கு போதிக்கிறேன். இதை வந்து ஊழியர்கள் புரிந்து கொண்டு ஜனங்களுக்கு போதித்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கடைசியாக என்ன வார்த்தைனா, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு விசுவாசிக்கிட்ட நம்ம கேட்குறோம்னாலும் இல்லை யார்கிட்ட நம்ம இது பண்ணனாலும் நீங்கள் ப்ரே பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு மணி நேரம் ப்ரே பண்ணோம், ரெண்டு மணி நேரம் ப்ரே பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு. பைபிள் நீங்கள் கேட்கும்போது அது ஒரு க்வெஸ்டினாக இருக்கும், எத்தனை அதிகாரம் ஆச்சுங்க, இல்லை ஒரே ஒரு வசனம் மட்டும் கலண்டரில் படித்தேன் நான் இது பண்ணேன் அப்படின்பாங்க. ஒரு சில பேர் அதுக்கு அப்டேட்னா ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ப்ரேயர் அவங்களால பண்ண முடியாது, நான் வாகனத்தில் போகும்பொழுது நான் என்ன பண்ணேன் மொபைலில் ட்ரீட் பண்ண அப்படின்பாங்க. வேதமும் ப்ரேயரும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது ரெண்டுமே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியம், இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல போகிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னொருத்தர காரியம், வேதம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 138 ரெண்டாம் வசனம் நினைக்கிறேன், அதில் வாசி பார்த்தீங்கன்னா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் ஆண்டவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறாராம். வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன்னு சொல்லி ஒரு பக்தன் சொல்கிறாரு. அப்போ வேத வசனம் வந்து என் மன மகிழ்ச்சியாய் இராதுன்னா நான் துக்கத்தில் அமிழ்ந்து போவேன்னு சொல்லிட்டு பக்தன் சொல்கிறார். வேதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, கட்டிலே விளக்கு வேதமே வெளிச்சம் என்று சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ இந்த வேதம் தான் நமக்கு வழிகாட்டி, இதுதான் நம்ம இந்த வேதத்தின் மூலம் தான் ஆண்டவர் பேசுகிறார், இந்த வேதத்தின் மூலம் நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். ஆகவே வேதத்தை நம்ம ரொம்ப படிக்க வேண்டும். இந்த வேதம் வந்து பார்த்திங்கன்னா வேதத்தை குறித்து வந்து தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அதுமேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இந்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்யும் பொழுது தான் இந்த ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் வந்து படிக்கும் அப்படின்றார். நியாயப்பிரமாணம் என்பது என்ன, தேவனுடைய வார்த்தை கட்டளை ஆலோசனை, ஆண்டவர் சொல்ற என் வார்த்தையின்படி செய்ய, இதெல்லாம் செஞ்சு அவனை ஆசீர்வதிப்பான ஆண்டவர் சொல்லி அங்கே இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறார். அதுபோல் பார்த்தீங்கன்னா யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது, மோசே மறித்த பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தலைவனாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோசுவாவை எழுப்புறார். யோசுவாவை எழுப்பும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். அவன் கொஞ்சம் பயந்துட்டான், ஏன்னா மோசையையும் ஜனங்களை எதிர்த்தாங்க, நம்மளை என்ன செய்ய போறோம் சொல்லிட்டு ஒரு இளம் ஒரு ஊழியனாக வாலிபனாக இருந்து பயப்படுமானு சொல்லி, நீ பலங்கொண்டு திடமானதாக இரு, நான் உன்னை விட்டு விளங்க உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்கிற அந்த நியாயபூர்வமான புஸ்தகத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேற்றும், நீ கவனமாக இரு, அதை என்ன பண்ணால் அதை தினந்தோறும் தியானி, அதை என்ன பண்ணு வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்து, அப்பளோ புத்திமானாக இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறார். ஆண்டவரே சொல்லுகிறார் வசனத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள் வந்து நான் சொன்ன வார்த்தைகளின்படி கேட்டு இவைகளின்படி எவன் செய்கிறானோ அவனை புத்தியுள்ள மனுஷனுக்கு என்ன பண்ணும் ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் தன் வீட்டை கண்மலை மேலே கட்டுறான்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வேத வசனம் என்பது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆலோசனைகள். இந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள ஊழியம், வெற்றியுள்ள குடும்பத்தை நடத்த முடியும்.
அதுபோல பார்த்து ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கணும். ஜபம் என்பது என்ன? தேவனுக்கு நமக்குள்ள ஒரு உறவு ஐக்கியம் தான். ஜபத்தின் மூலம் ஆண்டவர் பேசணும். அது துதியாக இருக்கலாம், அது ஆராதனையாக இருக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஜபத்தின் மூலம் ஆண்டுகிட்ட போகிறோம். அப்போ நம்ம ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உறவு பலப்படுகிறது, உறவு கட்டப்படுகிறது. இன்னும் ஆண்டவரை பற்றி நம்ம புரிந்து கொள்கிறோம். நம்ம ஆண்டவரோடு நம்ம மனம் திறந்து பேசும் பொழுது இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம தேவனுக்கு நமக்குள்ள ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஆகவே ஜெபம் தேவன் நம்மோடு இணைத்து தேவனோடு இன்னும் உறவு கொண்டு தேவனை புரிந்து கொள்ள ஜெபத்தின் மூலமாக நம்ம பல காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல உரிமையோடு கேட்க குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சிங்களேன். இப்போது இந்த தேசத்தில் பல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி நமக்கு ரொம்ப இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் இப்படிப்பட அக்கிரமணியம் நடக்குது, எங்களை நீங்கள் உத்தரவாதியை வச்சிருக்கிறீங்க, ஆகவே நாங்கள் எங்கள் மூலமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், இந்த சூழ்நிலை மாறணும், ஒரு சமாதானம் உண்டாகணும், இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜபம் தான் என்ன செய்கிறதுனா தேவனிடத்தில் உரிமையோடு ஜபிக்கவும் ஆண்டவரோடு உறவாடவும் கிருபை செய்கிறது. ஆகவே இந்த வேத வாசிப்பும் ஜபமும் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பி வளர்வதற்கு தேவ சித்தத்தை நிறைவேற்க ஒரு பெரிய அஸ்திபாரமாக ஒரு பெரிய ஏணியாக ஜபம் வேதமும் காணப்படுகிறது. ஓகேங்க பாஸ்டர், நம்மளுடைய சேனல் 10 வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர். கேமராவை பார்த்து என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், அன்பு சகோதரர் ஜான்சன் அவர்களை கடந்த நாட்களில் சந்தித்தேன். ஒரு குறுகிய நாள் ஒரு பழக்கம்தான், ஆனால் அவர் என்னை பற்றி தெரிந்து கொண்டு என்னை பற்றி அவர் முகநூல் வழியாகவும் பல பேரும் அவர் கேள்விப்பட்டு என்னிடத்தில் பேட்டி எடுக்க வேண்டும், நான் கண்ட தெய்வ மனிதன் என்கிற ஒரு காரியத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய ஊழியங்களை குறித்து, என்னுடைய அனுபவங்களை குறித்து, கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை அழைத்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். எனக்கு இது தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக, இது ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, பல பேர் சென்னையில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அவர் சந்திச்சில் பார்த்துருக்கிறாரு. இந்த குறுகிய நாள் நட்புக்குள்ளே கர்த்தர் அவரோடு பேசி என்னுடைய ஊழியத்தின் மூலமாக பல பேருக்கு என்னுடைய சாட்சி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று என்னை தேர்வு செய்து இந்த நாட்கள் என்னை அழைத்து என்னிடத்தில் பேட்டி எடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த சேனல் 10 மூலமாக கொடுத்ததற்கு முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக என்னுடைய சாட்சி, என்னுடைய அனுபவங்கள் அநேக இதை கேட்கிற வியூவர்ஸுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். தேவன் தாமே இந்த சேனல் 10 இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இதில் இருக்க எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அன்பு சகோதரன் ஜான்சன் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், எங்கள் மத்தியில் நீங்கள் வந்தது, எங்களுடைய காரியங்களை நாங்கள் கூப்பிடும் பொழுது நான் எங்களுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றி இந்த இதில் வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். மீண்டும் சேனல் 10 சார்பாக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் பாஸ்டர். வியூவர்ஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா பாஸ்டர் அவங்க அநேக காரியங்களை என்ன பண்ணாங்க, உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணாங்க. ஆண்டவர் அவர்கள் நடத்தி வந்த பாதைகள் அநேக காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணாரு சொன்னாங்க. நாம் இன்னொரு ஒரு தேவ மனிதருடைய இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். காட் பிளெஸ் யூ.